ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ட்ரேடிங்க்கு புதுசாக வரவங்க சாப்டர் வைஸில் ஈஸியாக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம சாப்டர் வைஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் டெக்னிக்கல் கேண்டில் ஸ்டிக்கில் மல்டி கேண்டில் ஸ்டிக்கான என்ஹெல்பிங் பேட்டர்னை பற்றி இந்த சாப்டர் 24 பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும், ஸோ ஒன்ஸ் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு எந்த மாதிரியான ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசிக்காக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோட கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா, அட்வான்ஸ்டான டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸோட ரொம்ப டிஸ்கவுண்டனான புரோக்கரான அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ஹெல்பிங் அப்படின்னா தமிழில் சூழ்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ மொத கேண்டில் சூழ்ந்து அடுத்த கேண்டில், அதாவது அந்த கேண்டிலை மூழ்கடிக்கிற மாதிரி அடுத்த கேண்டில் பெருசாக வந்தது அப்படின்னாலே அது என்ஹெல்பிங் கேண்டில் ஸ்டிக். ஸோ ரெண்டு கேண்டில் ஸ்டிக்கை வச்சு தான் நம்ம வந்து அது என்ஹெல்பிங்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம், மல்டி கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது ரெண்டு அதுக்கு மேற்பட்ட கேண்டிலை பேஸ் பண்ணி தான் அந்த கேண்டிலை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இதில் புல்லிஷ் என்ஹெல்பிங், பேரிஷ் என்ஹெல்பிங் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கேண்டில் நமக்கு ஸ்டாப் எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கிளியராக காமிக்கும். ஸோ இப்போ பாருங்க, மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் ஃபுல்லாகவே செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. இந்த கேண்டிலை சூழ்ற மாதிரி அடுத்த கேண்டில் அதுக்கு நெகட்டிவாக, அதாவது பாசிட்டிவ் கேண்டில், புல்லிஷ் அதிகமாக பயர்ஸ் இங்கே வராங்க. ஸோ அப்போ இது புல்லிஷ் என்ஹெல்பிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எப்பொழுதுமே ரெண்டு கேண்டிலை வச்சு டிசிஷன் எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் நம்ம ட்ரேடிங் ஆரம்பிக்கணும்னு நம்ம அடிக்கடி சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ரெண்டு கேண்டில் ஃபார்ம் ஆனதை வச்சு இது புல்லிஷ் என்ஹெல்பிங் அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் நம்ம இந்த கேண்டிலும் நமக்கு ஃபேவராக வந்ததுக்கு அப்புறமா அடுத்த கேண்டிலை நம்ம என்ட்ரியை கொடுக்கலாம். அதே மாதிரி பேரிஷ் என்ஹெல்பிங் அப்படிங்கிறது மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கும்போது, பாசிட்டிவ் பயர்ஸ் முடிஞ்சிட்டாங்க, ஸோ செல்லர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது இதை சூழ்ந்துள்ள மாதிரி என்ஹெல்ப் பண்ணுற மாதிரி அடுத்த கேண்டில் வருது, ரெட் கலரில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ செல்லர்ஸ் இங்கே அதிகமாயிட்டாங்க. ஸோ அடுத்த கேண்டில்லையும் செல்லர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா அது கன்ஃபார்மாக பேரிஷ் என்ஹெல்பிங்னு நம்மளோட என்ட்ரியை ஃபோர்த்து கேண்டிலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ புல்லிஷ் என்ஹெல்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது நல்ல மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டு வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இந்த மொத கேண்டில ஃபுல்லாக என்ஹெல்ப் பண்ணுற மாதிரி செகண்ட் கேண்டில் உருவாகுது. ஸோ அது வந்து க்ரீன் கலரில் உருவாகுது, ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ரீன் கலரில் நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ஸோ நாம் இந்த இடத்துல பையிங் வந்து, ஸோ இந்த செகண்ட் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸில் பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸாக இந்த ரெண்டு கேண்டிலில் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், ஸோ ரெண்டு கேண்டிலில் எது லோயஸ்ட் ப்ரைஸாக இருக்கோ அதை வந்து நாம் ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம ட்ரேடிங்கை இந்த ஃபோர்த்து கேண்டிலில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க தேர்ட் கேண்டிலில் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நம்ம எப்பொழுதுமே வந்து தேர்டாக கேண்டில் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோர்த்து கேண்டிலில் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். இங்கே மார்க்கெட் நல்ல ஒரு, இது வரைக்கும் வாலட்டிலிட்டியாக இருந்த மார்க்கெட் கண்டினியூ டவுன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல கேண்டில் பாருங்க, உங்களுக்கு ரெட்டிஷாக ஃபார்ம் ஆகி செல்லர்ஸ் இங்கே அதிகமாக இருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த கேண்டில் கம்ப்ளீட்டாக மூழ்கிற மாதிரி அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பையிங்காக போயிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல பை பண்ணிட்டு இந்த இடத்த நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கேண்டில் எது லோ ப்ரைஸோ அதை தான் நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்க சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் லோ ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் நம்ம லோ ப்ரைஸாக வச்சு நம்மளோட என்ட்ரியை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங்காக போகுது. ஸோ இந்த அளவு உங்களுக்கு டார்கெட் கொடுக்குது. ஸோ டார்கெட் வந்து உங்களோட கால்குலேட்டட் ரிஸ்க் தான். ஸோ அகெயின் தேர்ட் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு நல்ல வந்து பேரிஷ் மார்க்கெட். ஸோ இந்த கேண்டில் என்ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்த கேண்டில். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு பையர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட பையிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியாக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பேரிஷ் கேண்டில், ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக ஆரம்பிச்சு உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கேண்டிலை ஃபார்ம் பண்ணுற மாதிரி அடுத்த கேண்டில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக வருது. ஸோ செல்லர்ஸோட ஆதிக்கம் அதிகமாகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த கேண்டில், இந்த ரெண்டு கேண்டிலை வச்சு இது பேரிஷ் என்ஹெல்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள்
இந்த கேண்டில் செகண்ட் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் உங்களோட என்ட்ரி பாயிண்டா வச்சுக்கிட்டு, ரெண்டு கேண்டில்ல எது வந்து ஹை ப்ரைஸ் எது பெருசா இருக்கோ அதை வந்து நீங்க ஸ்டாப் லாஸா வச்சு உங்க ட்ரேடிங்கை நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ட்ரேடிங் இருக்கும். இங்க பாருங்க மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல புல்லிஷ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ரெட், இந்த இந்த கேண்டில வந்து இது சூழுது. ஸோ அப்ப நீங்க இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு செல் பண்ணிட்டு, ஸோ இதை வந்து நீங்க ஸ்டாப் லாஸா வச்சீங்க அப்படின்னா, ஸோ ரெண்டு கேண்டில் இதுதான் வந்து உங்களுக்கு ஹை ப்ரைஸ் இருக்கு, ஸோ இந்த இது வந்து நீங்க ஸ்டாப் லாஸா வச்சீங்கன்னா உங்க ட்ரேடிங் சக்சஸ்ஃபுல்லா போகும். ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸை பத்தி ஒவ்வொரு சாப்டர்ஸ்ல நாம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கையும் நீங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது அப்படின்னா, நீங்கள் உங்களோட இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, பொசிஷனை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஷார்ட் டேர்மில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபண்டமெண்டல் நியூஸோட இந்த டெக்னிக்கல் நியூஸஸை நீங்கள் கொஞ்சம் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா டோட்டலாக எத்தனை கேண்டில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு பிக்சராக ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அதை கம்யூனிட்டி டேப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே மற்றவங்களோடையும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண விரும்பலைன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ டெக்ஸ்டோ மெயிலோ பண்ணலாம். ஸோ உங்களோட ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பதான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல்ல வர அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க உடனுக்குடனே பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க தேடி வர வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஹாவ் எ கிரேட் டே. இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ.